ஹாய் கைஸ் வெல்கம் டு பிஜன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய புறாக்கள் இப்போ ரெண்டு ஜோடி புறாக்கள் வந்து முட்டை வச்சுருந்துச்சோன்னா அதில் எத்தனை பொறிஞ்சிருக்கு பொரியலங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப ரொம்ப சாரி. அதனால் நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய ரெண்டு ஜோடி புறா ஃபஸ்ட்டு மேலே இருந்துச்சு தெரியுமா புறா, அந்த மேலே வந்து கோயில் புறா கலர்லேயும் அப்புறம் வந்து இன்னொன்று கிரேஷாக கோயில் புறா கலரில் இருந்துச்சு தெரியுமா. அந்த ரெண்டு புறா வந்து ரெண்டு முட்டை வச்சுருந்துச்சில்ல, அந்த ரெண்டு முட்டையுமே பொறிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியலைன்னா உங்களுக்கு இமேஜில் வீடியோவில் காட்டுறேன். அந்த ரெண்டு புறா தான், அது வந்து ரெண்டு முட்டையுமே அழகாக பொறிச்சிருச்சு. அந்த குட்டி ரெண்டும் இப்போ வேறு லெவலில் வந்துருச்சு. நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அந்த குட்டியை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருச்சு. அவ்வளோ தூரம் அது தீனி ஊட்டுச்சுங்க இதுங்க ரெண்டும் சேர்ந்து. அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து ஒயிட் கொண்டையும் கிரேஷ் கலரில் கோயில் புறா ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த புறா ரெண்டு முட்டை வச்சுது. அதில் ஒன்று தான் பொறிஞ்சுது, இன்னொன்று வந்து கரு நிற்கலை. அந்த புறாவே வந்து முட்டையை குலுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு புறா எதாவது உள்ளே வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 24 hours நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் வந்து ஒரு முட்டை வந்து கலங்கிடுச்சு. அதனால் அந்த முட்டையில் வந்து குட்டி வந்து வளரலை முழுசாக. ஒரு முட்டை வந்து சூப்பராக பொறிஞ்சிடுச்சு. அந்த குட்டிக்கு வந்து ரெண்டு தீனி ஊட்டியே இன்னும் அது லைட்டாக தான் வளர்ந்துருக்கு. வளர்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரமாக அது ஆகும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களை காட்டுறேன். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. இன்னும் அது வளரும், சீக்கிரம் வளர்ந்துருச்சுன்னா மேலே இருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு எல்லா புறாவையும் இப்போ நான் டேப் அடித்து வச்சுருக்கேன், ஏன்னா எல்லாம் தென்னை மரத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லா புறாவையும் ஒன்று ஒன்றா பிடிச்சி அதை வந்து டேப் அடித்து வச்சுட்டேன். இப்போ இன்னும் ஒரு வாரம் கூண்டுள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து திறந்துருவேன். இன்னுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்தால் ஒரு புறா வந்துச்சுன்னு சொன்னால அந்த கிரேஷ் கலர் கோயில் புறா, அது வந்து இன்னும் நான் டேப் அவுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து என்னங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கலாம், அப்போ தான் நான் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்மெண்ட் வீடியோவே பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிறது. ஏன்னா நான் வந்து வீடியோ போட்டேன்னா உங்களால் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறதில்ல, அதனால் இது என்னோடய ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட். தயவு செஞ்சு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க, அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புறா வளர்க்குறாங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.